மாணிக்க பாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் ஆனங்கின் மணவாணம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் ஆனங்கின் மணவாணம் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துடையூரே சிவபெருமானே இப்பிறப்பருத்துகமை ஆண்டு கருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையூரே சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் என்று சொல்கின்றார் மாணிக்க வாசகர். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறில் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான்? பூ கொண்டு வருவான், கற்பூர ஆர்த்தி செய்வான், தூபத்தை போடுவான், நெய்தீபம் ஏற்றுவான், இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கின்றாயே என்று இறைவனை திட்டுவான். இப்படிப்பட்டவர்களும் கோவில் நிற்கின்றார்கள். பந்த பாசமே வேண்டாமென்று அவனே கதி என்று சரணடையும் மனிதர்களும் நிற்கின்றார்கள். எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன? உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்கள். அதனால் இந்த இருதரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் மாணிக்க வாசகர். அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாளரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது. நாமும் இதனை கேட்டோ பாடியோ அந்த இறைவனின் சிவனின் அருளை பெறுவோமாக. ஓம் நமசிவாய ஸ்ரீ குருப்யோ நமஹ.